மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மார்ச் மாதம் யாருக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது என்றும் செலவு இல்லாத பரிகாரமாக எளிமையான குறிப்புகள் மூலம் என்ன செய்யலாம் என்றும் பார்க்கலாம் என் கணித ஜோதிட மாத பலன்கள் என்றும் சொல்லலாம் முதலில் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது ஏழாம் எண்ணில் பிறந்தவர்கள் பற்றி இதற்கு முன் வந்த ஜோதிட வீடியோக்களில் நாம் ஒன்று முதல் ஆறாம் எண் வரை பிறந்தவர்களுக்கு பார்த்துவிட்டோம் அதை தவறவிட்டவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து உங்கள் பலனை தெரிந்து கொள்ளலாம் என் ஏழு கேது இந்த மார்ச் மாதம் பொருள் வாங்கி விற்கும் துறையைச் சேர்ந்தவர்களுக்கு சாதகமாக இல்லை வருமானத்தை விட கொடுக்க வேண்டிய தொகை மொத்தமாக சேர்ந்து நெருக்கடி தரும் இந்த மாதம் விவசாயம் மற்றும் கால்நடை துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல மாதம் என்று சொல்லலாம் மற்றவர்களுக்கு சிறப்பாக இல்லை அவசியமான பிரயாணம் கூட அழைக்கழிப்பு ஏற்படும் வாய்ப்பு உண்டு அன்றாட பணிகள் உழைப்பை அதிகரிக்கும் பணவரவு அதிகரித்தாலும் செலவுகள் தயாராக இருப்பதால் பற்றாக்குறை இருக்கும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறுவதில் சிக்கல் ஏற்படும் சகோதரர் வகையில் நன்மைகள் உண்டாகும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் மாதம் இந்த மாதம் சுயமாக தொழில் செய்பவர்கள் வியாபார ரீதியாக விரிவாக்கம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்க காத்திருப்பார்கள் கூட்டு தொழில் புதிதாக செய்ய நினைப்பவர்கள் தங்களது முடிவை மாற்றிக் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பழைய மறந்து போன பாரம்பரிய உணவு வகைகளை மீண்டும் சுவைத்து மகிழ்வீர்கள் பரம்பரை தொழில் செய்து வருபவர்களுக்கு சிறப்பான மாதம் இது சொந்தமாக வியாபாரம் தொடங்கியவர்கள் சவால்களை சந்திக்கும் மாதம் சமீபத்தில் உடல் நலக்குறைவு இம்மாதம் சரியாகிவிடும் இப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறிப்புகள் பற்றி பார்க்கலாம் அதிர்ஷ்டம் தருபவை என் மூன்று நிறம் அடர்த்தியான பல நிறங்களின் கலவை கிழமை வியாழக்கிழமை தெய்வம் உங்கள் குலதெய்வம் இப்பொழுது நாம் அடுத்ததாக எட்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்குண்டான மார்ச் மாத பலன்கள் பற்றி பார்க்கலாம் என் எட்டு சனி இந்த மார்ச் மாதம் உங்கள் கூடுதல் பணிச்சுமை நேரம் பற்றாக்குறை எதிர்பாராத செலவு அலட்சியம் காரணமாக அரசு துறைகளில் அபராதம் என தற்காலிக சோதனைகள் காத்திருக்கும் தற்காலிக நன்மைகளாக உங்களுக்கு வேலையில் பணி உயர்வு ஊக்கத்தொகை என சில ஆறுதல் அனுகூலம் உண்டாகும் நேரம் என்றாலும் தாமதம் ஏற்பட்டு பின்னர் சீராகும் நேரம் பற்றாக்குறை உங்கள் நேரத்தை குடும்பத்தில் செலவிட முடியாமல் அவர்களின் அதிருப்தி மனச்சோர்வை தரும் இந்த மாதம் முற்பாதையில் சோதனைகள் மற்றும் பிற்பகுதியில் அனுகூலம் என இரண்டு மாறுபட்ட பலன்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தூரத்து உறவினர்கள் வருகை கலகலப்பாக உங்களை வைத்திருக்கும் பொருளாதார ரீதியாக புதிய சவால்கள் தோன்றும் நெருக்கடிகளை சமாளிக்கும் ஆற்றல் இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் சோதனைகளையும் தடைகளையும் வெற்றிகளையும் உங்கள் இயல்பை மாற்றாது இப்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தகவல்கள் பற்றி பார்க்கலாம் அதிர்ஷ்டம் தருபவை என் ஆறு நிறம் நீல நிறம் கிழமை வெள்ளிக்கிழமை தெய்வம் ஆஞ்சநேயர் இப்பொழுது நாம் அடுத்ததாக ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்களுக்குண்டான மார்ச் மாத பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் என் ஒன்பது செவ்வாய் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு நம்ப முடியாத அளவுக்கு சிறப்பான மாதம் என்று சொல்லலாம் குறிப்பாக அரசு பணிக்காக முயற்சி செய்பவர்கள் இந்த மாதம் நல்ல செய்தி கிடைக்க பெறுவீர்கள் எதிர்பாராத குறுகிய தூர பயணம் என்பது உங்களுக்கு நல்ல செய்தியுடன் அனுகூலமாக இருக்கும் விவசாயம் மற்றும் துறை மற்றும் பொறியியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கப் பெறுவார்கள் பழைய வாகனம் நல்ல விலைக்கு விற்று மீண்டும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் புத்திரபாகிய தடை உள்ளவர்கள் நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் இதுவரை தடைப்பட்டு வந்த ஆலய வழிபாடு இந்த மாதம் பிற்பகுதியில் ஆலய வழிபாடு குடும்பத்துடன் செய்வீர்கள் மொத்தத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் மாதம் இது என்று சொல்லலாம் எப்போதோ கற்றுக்கொண்ட தொழில்நுட்பம் என்பது